Hello folks, welcome back to the channel. This is Shivan, you are watching Just Vlogs. எங்கே நடு ரோட்டில் நின்றுருக்கேன்னு பார்த்தீங்களா, வழக்கம் போல் தான் நம்ம ரைடு கிளம்பியாச்சு. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சும்மா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஒரு பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அந்த மாதிரி நினச்சிங்க, அந்த மாதிரி வீடியோ கிடையாது, ஜஸ்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு தான். கிளம்பிட்டேன் ஆன் தி வே டு ஹைவே. ஸோ ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன், ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் போகலாம் அப்படிங்கிறத என்னத்த பிளான். லெட்ஸ் சி ஹவு இட் இஸ் பிளானிங் அவுட். சி யூ ஆன் தி ரோட்ஸ், பை. Hey guys, back to highways. So இன்றைக்கி டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8th ஜான்வரி 2022. இந்த நியூ இயரோட ஃபஸ்ட் ரைடு. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7 ஆகுது. நம்ம இப்போ சேலம் ஹைவேல இருக்கோம். பிளான் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேலம்லேருந்து பெங்களூர் ரூட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். என்னோட டார்கெட் வந்து 200+ கிலோமீட்டர்ஸ் ஒரு ஸ்ட்ரெச் போயிட்டு அங்கே ஏதாவது ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்ததுன்னா வில் ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் அங்கேருந்து சேம் ரிட்டர்ன். அவ்வளோதான் வந்து என்னோடய பிளானு. பயங்கர குளிராக இருக்குது, லைக் நான் இந்த அளவுக்கு குளிர் இருக்கும்னு எதிர்பார்க்கல. கரெக்டு ஜான் ஸ்டார்டிங் பாருங்கள், பனி பாருங்கள், ஜான் ஸ்டார்டிங் மார்கழி மாதம் முடிய போகிற டைமு. ஆனால் நான் இந்தளவுக்கு ஒரு குளிர் இருக்குன்னு எதிர்பார்க்கல. பட் ஓகே, ஸோ இந்த ரைடிங் இயர்ஸ்லாம் இருக்கனால பெருசாக தெரிஞ்சுக்கல. ஆக்சுவலி எதுக்குறா காசு கேடா பெட்ரோலை போட்டு 200 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு இருக்கிறேன்னு நிறைய பேர் கேட்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு வண்டி எடுத்து. என்னடா வண்டி எடுக்கிறவனா இதே தான் சொல்கிறீங்க, ட்ரிப்பு போகிறேன்னா ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு. அப்படி இல்லை, நமக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கடந்த 2020 மார்ச்சில் வந்தது, கிட்டத்தட்ட 2 ஆக போகுது. சும்மா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு அது ஸ்ட்ரெஸ் தான் ஆகுது. டைமிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா ஒரு 9 hours லாக் அவுட் பண்ணி வந்துடலாம். ஒரு 1/2 ஸ்ட்ரெச் ஆகும், 1 hour ஸ்ட்ரெச் ஆகும். இது வீட்டில் தானே இருக்கா, வீட்டில் தானே இருக்கான்னு போட்டு செய்கிறாங்க, செஞ்சிஃபையிங் தான். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் நான் கடைசியாக வந்து ஏற்காடு ரைடு போனது, அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தான் வந்து வண்டி ஒரு லாங் ஸ்ட்ரெச்சுக்கு எடுக்கிறேன். அது வரைக்கும் நான் லாங் எங்கேயுமே போகல. சரி, சும்மா அப்படியே ஃப்ரீயாக போய் இந்த நான் ஏன் இந்த ஒர்க் பற்றி சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே தான் இருக்குமா, காலையிலேருந்து சாயங்காலம் லஞ்சு பிரேக் ரெஸ்ட் மட்டும் தான் எந்திரிச்சு வரோம். மற்றபடி அப்படியே டீ டைம் எல்லாமே வீட்டுக்கே, வீட்டில் இருக்கனால இப்போ எல்லாமே டேபிளுக்கே வந்துடுது. இருந்தாலும் அது அப்படியே உட்காந்துட்டே தான் பேக் பெயின் வந்துச்சு. நேற்று நைட்டெல்லாம் பயங்கரமான பெயின், தூங்கவே இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கேன். என்னோடய இந்த ரைடு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிரிட் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் போகிறேன். நான் எவ்வளோ ஸ்ட்ரெச் போய் நான் கிவ் அப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். கிவ் அப் பண்ணக்கூடாது, என்னோடய டார்கெட் 200+ 200 220 அந்த ரேஞ்ச் தொட்டணும் 1 ஸ்ட்ரெச்சு, அவ்வளோதான். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி பேக் பெயின் பயங்கரமாக இருக்குது. ஸோ நான் வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது, ஒரு 100 கிலோமீட்டரில் சரி போதும்னு திரும்பக்கூடாது, அவ்வளோதான். அதுதான் வந்து என்னோடய டார்கெட்டு. வந்து பெங்களூர் ஹைவேல இருக்கோம். ஸோ நம்ம வீட்டிலருந்து ஆல்மோஸ்ட் 120 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. ஸோ நம்ம டார்கெட் படி இன்னொரு 80 கிலோமீட்டர்ஸ் ஆர் 120 கிலோமீட்டர்ஸ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ வி கிராஸ்ட் சேலம். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:20. வெயில் வந்து பளீர்னு அடிக்குது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சில்னஸ் குறைஞ்சிட்டே வரலாம். சேலம் சிட்டியே கம்ப்ளீட்டாக தாண்டாத மாதிரி ஒரு ஃபீல், லைக் லாங் கைண்ட் ஆஃப் சேலம் அவுட்ஸ்கர்ட்ஸ்னு சொல்லலாம். டேம் செம்மையாக இருக்குது, ரோடு அந்த சீனரிஸ் ஆகட்டும், ஹைவே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. கோயம்புத்தூர் சேலம் ஹைவே மாதிரி இல்லை, இது ரொம்பவுமே டிராஃபிக் ஜாஸ்தி தான். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 70-80 அந்த ரேஞ்சில் தான் மெயின்டைன் பண்ண முடியுது. ஆனால் ஐ ஆம் லவ்விங் த வியூ. எல்லாம் நம்மளை சுற்றி காரு லாரி பஸ்ஸு, நம்ம மட்டும் சோலோவாக பைக்கில், செம்மையாக இருக்குது. டைம் கரெக்டாக வந்து 9:00 ஆகுது. ஸோ தர்மபுரிக்கு இன்னும் ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்மளோட டார்கெட் படி 150 கிராஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் பசிக்கலை, நான் ஒரு 9:30 சாப்பிட்லாம் தர்மபுரியில் அப்படின்னு ஒரு பிளான்.
பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் எந்த ஹோட்டலுமே பார்க்கல. இதுதான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஹோட்டல் போஸ்ட் சேலம். ஃபைனலி வி ரீச்ட். கரெக்டாக இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தர்மபுரி தாண்டி கிருஷ்ணகிரி ரோட்டில் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். ஸோ நம்மளோட டார்கெட் படி எக்ஸாக்டாக வி கேம் 200 கிலோமீட்டர்ஸ் ஆன் பாயிண்ட். சாப்பிடுவோம் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் ஸ்ரீ கிருஷ்ணாவில். வெரி பிஸி ஹைவே போல. ஓகே, நான் வண்டி அப்படியே கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கிளம்ப வேண்டி தான். நான் உங்களை கோப்ரோ வீலோ பார்க்குறேன். பாய். டுவர்ட்ஸ் சேலம் போயிட்டு இருக்கோம், கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு தான். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 234 கிலோமீட்டர்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம செங்கப்பள்ளி தாண்டி வந்தாச்சு. ஸோ பைபாஸ்லேருந்து இப்போ ஊருக்குள்ளே போயிட்டுருக்கேன், திருப்பூருக்குள்ளே. நம்ம வீட்டுக்கு வந்து கரெக்டாக இருந்து ஒரு 20-25 மினிட்ஸில் போயிடலாம். மோஸ்ட்லி இந்த ரைட் இதோட முடிஞ்சது. ஸோ மோரோவர் வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் ஒரு சில புதிய விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணலான்ட்ருக்கேன். ஸ்கில் வைஸ்லேயும் சரி, வ்ளாக்ஸ்லாம் சரி. பொதுவாகவே இது ஆல்ரெடி பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. இருந்தாலும் நம்ம சேனலை வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து உங்களோட சப்போர்ட் வேணும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட், முக்கியமாக சப்ஸ்கிரைப். ஸோ என்ன மாதிரி ஸ்கில் செட்ஸ் அப்புறம் என்ன பண்ண போகிறேன் ஃபர்தராக அப்டேட்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் ரெகுலர் அப்டேட்ஸை வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் கொடுத்துட்ருப்பேன். ஸோ நீங்கள் இன்னும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னால் கண்டிப்பாக பேசுவோம். ஃபர்தர் ஏதாவது நீங்கள் நியர்பை திருப்பூரில் இருக்கீங்க, கோயம்புத்தூர் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா, ஏதாவது ரைடு ஏதாவது போகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சேர்ந்து போகலாம். கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுங்கள். வில் ட்ரை. நம்ம ஒரு ஹெல்த்தி பைக்கிங் கம்யூனிட்டியாக உருவாக்குவோம். சேஃப்டி தான் வந்து நம்மளோட முதல் ப்ரியாரிட்டியாக இருக்கும். ஸோ இதை உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் சிவா. டேக் கேர். பாய் பாய் அண்ட் விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர். என்ஜாய். லுக் அட் திஸ் பியூட்டி மேன். ட்ரைம் ராக்கெட். Look at the tires, man. This is Triumph Rocket 3. Cost almost 20 lakhs, I guess. Cool, right? Yeah, it is cool.